வெல்கம் டு மை ட்ரீம் ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது புவியியல். புவியியலில் மொத்தம் 8 அலகுகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அலகு 6, தொழிலகங்கள், பேஜ் நம்பர் 155. அலகு 6, தொழிலகங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் ஆன் மார்க். ஃபஸ்ட் ராமன் லெட்டர், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட் கொஸ்டின், பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஷ் பிரிவின் கீழ் வருகின்றன. ஆன்சர் ஆ, சிறிய அளவிலான தொழிலகம். செகண்ட் கொஸ்டின், உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் இ, 4. தேர்ட் கொஸ்டின், ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் டேஷ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் இ, கூட்டுறவு துறை. ஃபோர்த் கொஸ்டின், இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்கள் டேஷ் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் ஆ, கனிம வளம் சார்ந்த. ஃபிஃப்த் கொஸ்டின், சார்பு துறை டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் இ, 2. செகண்ட் ராமன் லெட்டர், கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் கொஸ்டின், வங்கித்துறை என்பது டேஷ் பொருளாதார நடவடிக்கையாகும். ஆன்சர் சார்பு நிலை. செகண்ட் கொஸ்டின், மூன்றாம் நிலை தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆக வகைப்படுத்தப்படுகிறது. ஆன்சர் 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை. தேர்ட் கொஸ்டின், அரசாங்க முடிவு எடுக்கும் செயல்முறைகள் டேஷ் துறையின் கீழ் வரும் 3ஆம் நிலை செயல்பாடாகும். ஆன்சர் 5ஆம் நிலை. ஃபோர்த் கொஸ்டின், மூலப்பொருட்கள் அடிப்படையில் பருத்தி நெசவாலை ஒரு டேஷ் தொழிலாகும். ஆன்சர் ஈரப்பத காலநிலை. ஃபிஃப்த் கொஸ்டின், பெரிய அளவிலான தொழிற்சாலையை நிறுவுவதற்கு தேவையான மூலதனம் டேஷ் ஆகும். ஆன்சர் 1 கோடி. தேர்ட் ராமன் லெட்டர், பொருத்துக. ஃபஸ்ட் கொஸ்டின், நீதித்துறை. ஆன்சர் 5ஆம் நிலை செயல்பாடுகள். செகண்ட் கொஸ்டின், தொழிற்காட்சி ஒளிபரப்பு. ஆன்சர் 4ஆம் நிலை செயல்பாடு. தேர்ட் கொஸ்டின், புவியியல் காரணிகள். ஆன்சர் மூலப்பொருட்கள். ஃபோர்த் கொஸ்டின், மூலதனம். ஆன்சர் புவியியல் அல்லாத காரணிகள். ஃபிஃப்த் கொஸ்டின், பஜாஜ் ஆட்டோ. ஆன்சர் தனியார் துறை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.